வெல்கம் டு மை சேனல் நான் உங்க சூரஜ் இன்னைக்கு நம்ம ரெண்டு அமானுஷ்ய சம்பவங்களை பத்தி பார்க்க போறோம் ஒன்னு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையில் நடந்தது இன்னொன்னு ஆப்பிரிக்கால நடந்தது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இந்த சம்பவம் நடந்தது மதுரையில் இருக்கிற அம்பலக்காரன் பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு நாள் அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரியவர் வல்லடிக்காரர் அப்படிங்கிற சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து வல்லடிக்காரருடைய குதிரை சிலையை நின்று கும்பிட்டுக்கிட்டும் இருந்தார் அந்த காலம் பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலம் அப்போ அந்த வழியா ஒரு பிரிட்டிஷ்காரர் தோற அவருடைய குதிரையிலயும் வந்துகிட்டு இருந்தாரு இந்த பெரியவர் குதிரை சிலைய பார்த்து கும்பிடறத பார்த்தா நம்ம பிரிட்டிஷ்காரருக்கு ஒரே சிரிப்பா வந்தது உடனே நேர அந்த பெரியவர்கிட்ட போனாரு அந்த பெரியவரை பார்த்து கிண்டலா கேட்டாரு இந்த குதிரை சிலையை ஏன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரியவர் சொன்னாரு இது எங்க சாமிங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்ட பிரிட்டிஷ்காரர் குதிரையில உட்காந்துகிட்டே விழுந்து விழுந்து சிரிச்சாரு அதுக்கப்புறம் அந்த பெரியவரை பார்த்து பிரிட்டிஷ்காரர் கேட்டார் ஒரு கட்டு புல்லு கொண்டு வந்து போட்டா என்னோட குதிரை அந்த புல்லுக்கட்ட திங்கும் உங்களுடைய இந்த குதிரை திங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படி உங்க குதிரை அந்த புல்லுக்கட்ட திங்கல அப்படின்னா இந்த கோவில் எனக்கு சொந்தம் நான் இந்த கோவிலை என்ன வேணாலும் பண்ணுவேன் அதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த பிரிட்டிஷ்காரர் இதை கேட்ட அந்த பெரியவர் ஒரு நிமிஷம் அப்படியே கதிகலங்கி போய் நின்னாரு மனசுல வல்லடிக்காரரை நினைச்சுக்கிட்டு சொன்னாரு சுவாமி நீ இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே அங்க இருந்த ஒரு பள்ளி சத்தம் போட்டுச்சு இது வல்லடிக்காரர் தனக்கு கொடுத்த உத்தரவா நினைச்சாரு அந்த பெரியவர் உடனே அந்த கிட்ட சொன்னாரு என்னுடைய குதிரை கண்டிப்பா புள்ள சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பிரிட்டிஷ்காரர் பெரியவரை மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்தாரு அதுக்கப்புறம் சிரிச்சாரு சரி ஒரு புல்லு கட்ட கொண்டு வந்து போடுங்க உங்க குதிரை சாப்பிடுதா இல்லையா அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்தாரு பெரியவரும் அங்க இருந்தவங்க கிட்ட ஒரு புல்லுக்கட்டை கொண்டு வந்து இந்த சிலைக்கு முன்னாடி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அங்க இருந்தவங்க புல்லுக்கட்டை தூக்கிட்டு வந்து இந்த குதிரை சிலைக்கு முன்னாடி போட்டாங்க அப்பத்தான் அந்த அதிசயம் நடந்தது புல்லுக்கட்டை அந்த குதிரை சிலை அப்படியே சாப்பிட்டுருச்சு இதை பார்த்த பிரிட்டிஷ்காரர் மிரண்டே போனாரு ஊர்ல சுத்தி இருக்கிறவங்களும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அந்த புல்லுக்கட்டை முழுசா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குதிரை சிலையில இருந்து கணக்கிற சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் ஊரே நடுங்கிற அளவுக்கு ரொம்ப சத்தமா இருந்துச்சு அந்த சத்தத்தை கேட்ட பிரிட்டிஷ்காரருடைய குதிரை மிரண்டு ஓட ஆரம்பிச்சுது அப்படியே அந்த குதிரை ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு குளத்துல தடுமாறி கீழே விழுந்து சாகவும் செஞ்சுது குதிரை மேல இருந்த பிரிட்டிஷ்காரரும் அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்து மூங்கி செத்து போயிட்டாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த குளத்தை வெள்ளைக்கார குளம் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க இந்த வல்லடிக்காரருடைய புராணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கிராமத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே காணாம போய்கிட்டு இருந்தது இதை யாரு பண்றது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாமலும் இருந்தது இதனால கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஒரு நாள் நைட்டு தூங்காம ஒழிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வானத்துல இருந்து ஒரு குதிரை கணக்கிற சத்தம் கேட்டுச்சு அப்படியே அந்த குதிரை வானத்துல இருந்து கீழே இறங்கி வந்து பூமியில நின்னுது அந்த குதிரையில இருந்து ஒரு ஆள் இறங்கி நடந்து வந்தாரு திடீர்னு அவரு மாயமா மறைஞ்சும் போயிட்டாரு அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்னா காணாமலும் போய்கிட்டு இருந்தது அப்பதான் ஊர் மக்களுக்கு புரிஞ்சது ஒரு மந்திரவாதியான ஒரு மாயாவி வந்து ஊர்ல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே திருட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல கிராம மக்கள் ஒண்ணு கூடி அவங்க ஊர் காவல் தெய்வமான ஏழை காத்த மாரியம்மன் கிட்ட போய் முறையிட்டாங்க அடுத்த தடவை மறுபடியும் அந்த மந்திரவாதி ஊர்ல கொள்ளையடிக்க வந்தப்போ ஏழை காத்த மாரியம்மன் அந்த மந்திரவாதிய தடுத்து சொன்னாங்க இனிமே நீ இந்த ஊர்ல கொள்ளையடிக்க கூடாது நீ அப்படி செய்யாம இருந்தா நான் உனக்கு ஒரு வரம் தர்றேன் அது என்னன்னா இந்த ஊர் மக்கள் உனக்கு கோவில் கட்டி உன்ன தெய்வமா இங்க வழிபடுவாங்க அப்படின்னு இதை கேட்ட அந்த மந்திரவாதி சரி நான் இனிமே இந்த ஊர்ல மாட்டேன் எனக்கு இவங்க கோவில் கட்டி கும்பிட்டா இங்க காவல் தெய்வமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சும் போயிட்டாரு இந்த விஷயத்தை அம்மன் சாமியாடி அந்த ஊர் மக்களுக்கு தெரியவும் படுத்தினாங்க அப்படியே பல வருஷங்கள் உருண்டோடிச்சு ஊர் மக்கள் இந்த விஷயத்தை சுத்தமா மறந்துட்டாங்க ஒரு நாள் ஒரு பொண்ணு வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்களுடைய கணவனுக்கு கஞ்சிப்பானைய தலையில வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போனப்போ கல்லு தடுக்கி அவங்க கீழே விழுந்து கஞ்சிப்பானை கீழே விழுந்து உடையவும் செஞ்சுது சரி நம்ம தான் தப்பு பார்க்காம வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க மறுபடியும் அடுத்த நாள் அதே வழியில நடந்து போகும்போது அதே இடத்துல மறுபடியும் கால் தடுக்கி கஞ்சிப்பான கீழே விழுந்து உடைஞ்சுது இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அந்த பொண்ணு எவ்வளோ ஜாக்கிரதையா வந்தாலும் அந்த இடத்துல வந்தா கால் தடு மாதிரி கீழே விழுக ஆரம்பிச்சாங்க உடனே அவங்க புருஷன்கிட்ட சொல்லி முதல்ல அந்த இடத்துல இருக்கிற கல்ல நகத்த சொன்னாங்க அந்த பொண்ணுடைய கணவனும் மம்மாட்டி எடுத்துட்டு வந்து அந்த இடத்த தோண்டினாரு அவரு தோன்றப்போ அவருடைய மம்மட்டியில ரத்தக்காரா இருந்தது இத பார்த்து பயந்து போன அவரு ஊர்ல இருக்கிற பெரியவங்களை எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து இத காமிச்சாரு ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற குறி சொல்றவர்கிட்ட இத பத்தி கேட்டாங்க குறி சொல்றவர் அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னார் அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே அந்த மந்திரவாதியை மறந்து போயிட்டீங்க இந்த இடத்த நீங்க இப்போ தோன்றுனீங்க அப்படின்னா உள்ள ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை பிரதிஷ்டை பண்ணி வல்லடிக்காரர் அப்படிங்கிற பேரில் கும்பிடுங்க அவரு நமக்கெல்லாம் காவல் தெய்வமா இந்த ஊரை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுபடி ஊர் மக்களும் அந்த கல்ல பிரதிஷ்ட பண்ணி வல்லடிக்காரரா கும்பிடவும் ஆரம்பிச்சாங்க வல்லடிக்காரர் அவருடைய ரெண்டு மனைவிகளான பூர்ணா மற்றும் பொற்களையோட இந்த கோவில காட்சி தர்றாரு இந்த கோவில் வாசலுக்கு முன்னாடி ரெண்டு பெரிய பூதங்களுடைய சிலையும் இருக்கு இந்த சிலைகளை ஒரு தடவை அப்புறப்படுத்தி வேற இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் முடிவு பண்ணி அந்த சிலையை அகற்ற வந்தப்போ ஒரு பெரிய பாம்பு வந்து நின்றுதான் சொல்லப்படுது இதனால இந்த பூதங்களுடைய சிலைய இந்த இடத்துல இருந்து மாத்துறது வல்லடிக்காரருக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் விடவும் செஞ்சிட்டாங்க இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னா கூகமுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு அபூர்வமான மரம் இருக்குது இந்த மரத்தை அவ்வளோ சீக்கிரம் வேறு எங்கேயும் உங்களால் பார்க்கவும் முடியாது இந்த மரத்தில் மக்கள் அவங்களுடைய சீட்டை கட்டி குறைகளை எழுதி வச்சாங்க அப்படின்னா அது எல்லாமே சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அப்படின்னும் நம்பப்படுது அடுத்ததான் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆப்ரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆப்பிரிக்கால ஹோகோ அப்படின்னு சொல்லி ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருந்தது அந்த சுகர் ஃபேக்ட்ரிக்கு கரும்பை வெட்டி எடுக்கிறதுக்கு நிறையா கூலி ஆட்கள் தேவைப்பட்டாங்க அந்த கம்பெனிக்கு கரும்பு தோட்டத்தில் கரும்பை பெட்டருக்கு ஆளுக தேவைப்பட்டாங்க ஆளுக ரொம்ப கம்மியாகவே கிடைச்சாங்க கூலி ரெண்டு மடங்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியும் யாருமே வரல ரொம்ப தட்டுப்பாடும் இருந்தது இப்படி ஆளுக கிடைக்காம அந்த கரும்பு தோட்டக்காரர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு டி ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் டி ஜோசப் சொன்னார் எங்கிட்ட ஒம்பது பேர் இருக்காங்க அந்த ஒம்பது பேருமே மலை ஜாதிக்காரங்க ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் நாலு பேர் பண்ண வேண்டிய வேலையை அவங்க ஒருத்தரே பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் தோட்டத்து ஓனர் சொன்னார் அந்த ஆளுகளை கூட்டிகிட்டு வாங்க நான் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்த நாள் டி ஜோசப் போய் அந்த ஒன்பது பேர்த்தையுமே கூட்டிட்டு அங்கே வந்தாரு அவங்க பார்க்கறக்கு மலை கரங்க மாதிரியே தான் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக நாலு பேர்த்தோடைய வேலையை செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுது அந்த ஒன்பது பேருமே யார் கூடையும் பேசவும் இல்லை சிரிக்கவும் இல்லை எங்கேயும் திரும்பி பார்க்கவும் இல்லை புது இடம் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்தையும் திரும்பி பார்க்கவும் இல்லை ஏதோ ஒன்றை பறிகொடுத்த மாதிரி அப்படியே விட்டத்தை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தாங்க தோட்டத்து ஓனர் அந்த ஒன்பது பேரையும் பார்த்து கேட்டார் உங்களுக்கெல்லாம் கரும்பு வெட்ட தெரியுமா அப்படின்னு அதுக்கு அவங்க எதுவுமே பேசாமல் ரொம்ப மௌனமாகவே இருந்தாங்க டி ஜோசப் சொன்னார் அவங்களுக்கு முன் அனுபவம் கிடையாது ஆனால் என்னுடைய மேற்பார்வையில் அவங்க நல்லாவே வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அப்படின்னா சரி அவங்கள வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கரும்பு தோட்ட ஓனர் உடனே யாருக்குமே புரியாத ஒரு பாஷைய அந்த ஒன்பது பேர்கிட்ட சொன்னாரு நம்ம டி ஜோசப் டி ஜோசப் அந்த வார்த்தைய சொன்ன உடனே இந்த ஒன்பது பேரும் மடமடன்னு இறங்குனாங்க கரும்புகளை மின்னல் வேகத்துல வெட்டவும் ஆரம்பிச்சாங்க இதை பார்த்த மற்ற கூலிக்காரர்கள் எல்லாமே பயந்து வெளியே வந்துட்டாங்க கரும்பு வயலில் ஏற்கனவே வெட்டின கரும்புடைய நுனிக்கட்டைகள் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும் அதனால் எப்பவுமே கரும்பு வயலில் இறங்கும் போது கொஞ்சம் பாத்து பத்திரமா தான் இறங்குவாங்க வேற யாராவது அந்த இடத்துல மிதித்தாங்க அப்படின்னா அவங்க காலை கிழிச்சிரும் அதனால் மூணு நாள் வரைக்கும் அவங்களால் நடக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு ரத்த சேதமும் ஏற்படும் அவங்க காலில் அந்த கரும்புடைய கட்டைகள் குத்துச்சு ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல காலை கிழிச்ச போதும் அவங்க எதை பற்றியுமே கண்டுக்காமல் கரும்பு வெட்டுறதுல மட்டுமே குறியாக இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க நிறைய கரும்புகளையும் வெட்டிட்டாங்க இதை பார்த்த மற்ற வேலைக்காரங்க எல்லாருமே யோசிச்சாங்க இவங்களால எப்படி நடக்க முடியுது யார் இவங்க அப்படின்னு இந்த ஒன்பது பேத்தையும் பார்த்த அந்த ஓனர் கேட்டாரு இவங்க உண்மையாலுமே மனுஷங்க தானா இல்லை பேய் பிசாசா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க வேகமா அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க டி ஜோசப் புன்னகையோட அந்த ஓனரை திரும்பி பார்த்து அப்படி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த ஒன்பது பேருமே அவங்களுடைய வேலையை முடிச்சிட்டாங்க ஐம்பது பேர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க ஒன்பது பேரும் செஞ்சு முடிச்சாங்க இதை பார்த்த அந்த ஓனர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் ஓனர் சொன்னாரு எனக்கு இவங்க வேலை ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால இவங்களுக்கு இன்னைக்கு காரசாரமாக நானே சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த வார்த்தையை கேட்ட டி ஜோசப் போனார் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் இவங்க சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்குன்னு வேறு விதமான சாப்பாடு இருக்குது அது என் மனைவி கிட்டே சொல்லி நான் இவங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் டி ஜோசப் அவரு சொன்ன மாதிரியே டி ஜோசஃப் மனைவி சாப்பாடும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க உடனே யாருக்குமே தெரியாத ஒரு மொழியில் அந்த ஒம்பது பேர்த்துக்கிட்டையும் ஏதோ ஒன்று சொன்னார் டி ஜோசப் அந்த ஒன்பது பேரும் எதுவுமே பேசாமல் பக்கத்தில் இருக்கிற பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே போனாங்க அவங்க சாப்பிட்றத பார்த்தா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால அவங்க சாப்பிட்ற பக்கம் யாரும் வராதீங்க அப்படின்னு சொன்னார் டி ஜோசப் மனைவியுடைய காதுக்குள்ளே ரகசியமாக கேட்டார் டி ஜோசப் நான் சொன்ன மாதிரியே உப்பு போடாம தானே சமைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி உப்பு தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டி ஜோசப் உடைய மனைவி வேற யாரையுமே உள்ளே விடாமல் டி ஜோசப் உள்ளே போய் அவங்களுக்கு சாப்பாட்டை பரிமாறிட்டு வந்தார் அவருடைய மனைவியை வீட்டுக்கும் போக சொல்லிட்டாரு மறுபடியும் ரெண்டு நிமிஷத்தில் டி ஜோசப் உள்ளே போனார் அவங்கள கூட்டிகிட்டு வந்தார் அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் வேலைக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை கேட்ட அந்த முதலாளி ரொம்பவே ஆச்சரியப்பட்டார் எப்படியும் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தா அவங்களுக்கு உடனே வேலை பார்க்க முடியாது ரொம்ப களைப்பாக இருப்பாங்க எப்பவுமே வேலை பார்க்குறவங்க கொஞ்ச நேரமாவது மரத்தடியில் தூங்கிட்டு தான் வருவாங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஆகும் ஆனா இவங்க வேலைக்கு தயார் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு அந்த ஓனர் ஓனர் சொன்னார் சரி வேலை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி டி ஜோசப் மறுபடியும் அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொன்னாரு அவங்க ரொம்ப வேகமா போய் வேலையை பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க டி ஜோசப் ஓனர் கிட்ட கேட்டார் என்னுடைய ஆளுகை எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓனர் சொன்னார் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குன்னு டி ஜோசப் சொன்னாரு மற்றவங்களுக்கு விட அதிகமான கூலியை கொடுங்க அதை என் கையிலே கொடுங்க நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்படியே ஒரு வாரம் ஓடிச்சு ஒரு நாள் டி ஜோசப் மனைவி வழக்கம் போல சாப்பாட்டோட வந்தாங்க டி ஜோசப் அவங்களுக்கு சாப்பாட்டையும் பரிமாறினார் சாப்பிட்ட அந்த ஒன்பது பேருமே திடீர்னு கத்தி அறவும் ஆரம்பிச்சாங்க அந்த சத்தம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்தது அது மனுஷங்களுடைய சத்தம் மாதிரியே இல்லை அவங்க ஒன்பது பேருமே அலறிகிட்டே அந்த தோட்டத்தை விட்டு வெளியவும் ஓடுனாங்க டி ஜோசப் எவ்வளவுதான் கட்டளைகிட்டாலும் அந்த ஒன்பது பேரும் நிற்கவே இல்ல டி ஜோசப் ரொம்ப ஆத்திரத்தோட மனைவி கிட்ட கேட்டாரு அந்த சாப்பாட்டுல நீ உப்ப போட்டியா அப்படின்னு அதுக்கு அவருடைய மனைவி சொன்னாங்க ஆமாங்க நான் இன்றைக்கி உப்பை போட்டேன் பாவம் அவங்களும் எவ்வளோ நாள் தான் உப்பே இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் உப்பை அந்த சாப்பாட்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை கேட்ட டி ஜோசப் ரொம்ப சத்தமாக அவருடைய மனைவியை திட்டினாரு அடி பாவி காரியத்தையே கெடுத்து விட்டுட்டு அவங்களாம் யாருன்னு தெரியுமா அவங்க யாருமே நம்மளை மாதிரி சாதாரணமான மனிதர்கள் கிடையாது செத்து போன பணத்தை குழி தோண்டி வெளியே எடுத்து உடு மந்திரத்தை வச்சு அவங்களுக்கு உயிர் கொடுத்து நான் இங்கே கொண்டு வந்து வேலை பார்க்க வச்சுருந்தேன் அதுக உப்பை சாப்பிடாம இருக்கிற வரைக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் உப்பை சாப்பிட்டுச்சுக்க அப்படின்னா மறுபடியும் போய் அதோடைய கல்லறையிலே போய் படுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக எல்லாமே ஜாம்பீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் ஆத்திரத்தில் கத்துனதை அந்த ஓனரும் அங்கே இருந்த கூலித் தொழிலாளிகளும் கேட்டுட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அடப்பாவி நிம்மதியாக செத்துப்போனவங்கள தோண்டி எடுத்து அவங்கள வச்சு வேலையும் பார்க்க வச்சு அவங்களுடைய காசையும் நீயே வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி கல்லை எடுத்து அவர் மேலே எரிய ஆரம்பித்தாங்க உடனே டி ஜோசப் தன்னுடைய உயிரை காப்பாத்தக்காக அங்கே இருந்து ஓடி தப்பிச்சும் போனார் இந்த விஷயம் அந்த நாடு முழுசும் பரவவும் ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மக்கள் வீட்டுக்குள்ளேயே புதைக்கவும் ஆரம்பிச்சாங்க அப்படி இல்லைன்னா ஊருக்கு வெளியே புதைக்காமல் பொதுமக்கள் நடமாடிக்கிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சி அந்த உடம்பு சீக்கிரமே கெட்டு போகிறதுக்காக உப்பையும் போட்டு வச்சுருவாங்க இதையும் மீறி சில பணங்கள் இன்னுமே காணாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ